அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு எதை பற்றினா, இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம ஆடி பட்டத்தில் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்றத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தென்னங்கன்று தாங்க. ஏற்கனவே நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த தென்னங்கன்று வந்து நானே விதை தேங்காய் போட்டு வளர வச்ச காய்ங்க. என்னுடைய தோட்டம் வந்து ரெடியான உடனே இந்த தென்னங்கன்று ஷூட் பண்ணி அங்கே நடணுங்க. ஆனால் என்னென்னா, இப்போ மழைக்காலம் வர்றதுனால அது கொஞ்சம் பள்ளமான ஏரியா. பள்ளம் நம்ம தென்னங்கன்று வைக்கிறதுக்கு பள்ளம் வேறு எடுப்போம். அந்த பள்ளத்தில் வேறு தண்ணி தேங்கி நின்று தென்னங்கன்று அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. பொங்கல் கழித்து தாங்க வைக்கணும். கண்ணு நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே பார்க்குறது வந்து எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பாருங்கள், நல்லா பூத்துருக்கு. இது ஒரு அடுக்கு செம்பருத்தி வகையை சேர்ந்தது தான். நான் வந்து ஏர் லேயரிங் பண்ணி இந்த செடியை உருவாக்கினாங்க. அந்த ஏர் லேயரிங் பண்ணுறதுக்கு என்ன அலோவ் பண்ணுவார்ல, அந்த தோட்டக்காரரே கேட்டார், என்னங்க எங்கள் வீட்டில் கூட இப்படி பூக்கலைங்க, உங்கள் வீட்டில் நல்லா பூக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு சின்ன தொட்டி செடியில் எவ்வளோ எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த அடுக்கு செம்பருத்தி வீடியோ தாங்க. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு, நல்லா பூத்துருக்குது. இந்த வாட்டர் கேன் டப்பாவில் நீங்கள் பார்க்குறது வந்து காராமணி செடிங்க. காராமணி செடி தான் போட்டிருக்கேன். அந்த செடி பாருங்கள் விதை இது வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி தான். இதை இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கேன். இதுவும் ஏர் லேயரிங் பண்ணி உற்பத்தி பண்ணது தாங்க. இப்போ பூக்கள் இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த திண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு செடிங்க. இது கொஞ்சம் இந்த தொட்டியில் இந்த குரோ பேக்கில் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இது ஒரு காராமணி செடி தாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீக்கங்காய் செடி தாங்க. பீக்கங்காய் இப்போ தான் ஃபீமேல் ஃப்ளவர் வருது. ஆனால் அது பாலினேஷன் பண்ண முடியலைங்க. ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நேற்று பண்ணலை. செல்ஃப் பாலினேட் ஆயிருந்ததுன்னா நமக்கு பீக்கங்காய் கிடைக்குங்க. இதுதான் இந்த பெரிய இந்த தடவை புது முயற்சியாக வந்து அகலமான தொட்டியில், இந்த 3x2 ஒரு அகலமான தொட்டியில் வந்து குரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. ஆனால் பூச்சி தாங்க. இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோதான் மருந்து அடிக்கிறதுங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வகையான அவரை செடிங்க. அவரை செடி இங்கே பாருங்கள். அவரை செடியில் வந்து இந்த குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அது ஆனால் இப்போவே பூ வைக்குது. இது என்ன வெரைட்டியோ தெரியல. இது வந்து இன்டர்நெட்டில் தான் என் விதை வாங்கி போட்டேன். ஸோ அதனால் இது என்ன வெரைட்டின்னு தெரியலிங்க. பட்டை அவரையா கொம்பு அவரையான்னு. கொம்பு அவரை வந்து என்கிட்ட இருந்த கொம்பு அவரை செடி வந்து இப்போ பாருங்கள் இங்கே காமிக்கிறேன். அதுவும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேக்கில் தான் போட்டிருக்கேன். ரெக்டாங்குலர் பேக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரெக்டாங்குலர் பேக்கில் தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பந்தல போய் தொட்டிருக்குதுங்க. கொடி பூச்சி இல்லாமல், அஸ்வினி பூச்சி தாக்காமல் இருக்கணும். அஸ்வினி பூச்சி தாக்காமல் இருந்ததுன்னா நமக்கு நல்ல அறுவடை பார்க்கலாங்க. தொட்டியில் நீங்கள் பார்க்குறது வந்து சுரக்காய் செடிங்க. சுரக்காய் செடி வந்து இது நீட்டு சுரக்காயா குண்டு சுரக்காயா எதுவும் தெரியலிங்க. போட்டிருக்கோம் பார்க்கலாம். இதுவும் பந்தலை இப்போ தொட்டிருக்குது. இது சுரக்காய் வைக்கும்போது நான் அப்டேட் கொடுக்குறேங்க. இந்த கருப்பு கலரு 20 அங்குல தொட்டிலையும் சுரக்காய் செடி தாங்க போட்டிருக்கேன். ரெண்டு போட்டிருக்கேன். அதுவும் வந்து இப்போ பந்தலை வந்து டச் பண்ண போகுது. இங்கே பாருங்கள், பந்தலை டச் பண்ணியிருக்கு. இது எப்படி மேற்கொண்டு காய்க்குது. ஆனால் இது என்ன வெரைட்டி, நீட்டு சுரக்காயா குண்டு சுரக்காயா தெரியலிங்க. ஏன்னா ரெண்டு விதைகளும் போட்டிருந்தேன், எழுதி வைக்கல. ஸோ காய் காய்க்கும்போது தாங்க தெரியும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பாவக்காய் செடிங்க. பாவக்காய் செடி ரெண்டு செடி இருந்தது. ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதியில் வந்துட்டு பெருசாக இருந்ததுங்க.
அது வளராதுன்னு நினச்சி அந்த வரைக்கும் எந்த இடத்துல பெருசாக இருந்ததோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டாங்க. மறுபடி இப்போ தான் இது பாவக்காய் செடி வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தொட்டியில் பார்க்குறது வந்து இன்னொரு பாவக்காய் செடி, ஒரு புடலங்காய் செடி, அதுவும் வந்து இப்போ ஓரளவுக்கு தாங்க வருது, கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. மண் கலவையில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. 1-1-1 அப்படி தான் நான் போட்டேன், ஆனால் அதில் ஏதோ மண் இந்த கோகோ பீட்டு இதெல்லாம் வந்து சரியான இடத்துல வாங்கலைன்னா உப்பு அதிகமாக இருந்துருச்சா என்னென்ன. நான் வாஷ் பண்ணேன், ஆனால் ஒரு தடவை தான் வாஷ் பண்ணேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா 5-6 தடவை வாஷ் பண்ணுவேன். இந்த தடவை வாஷ் பண்ணும்போது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு போதும்னு விட்டேன். அதனால் வந்து இருக்குமா உப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து காராமணி செடி தாங்க. இந்த 3 வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். காராமணி செடி வந்திருக்குது, இன்னும் பந்தலை போய் தொடலை. பார்க்கலாங்க பந்தலை எப்படி தொடுத்து எப்படி காய்க்க போகுதுன்றத போக போக பார்க்கலாம். இங்கே இப்போ பார்க்குறது வந்து ஒரு 18 அங்குலம் குரோ பேக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சுரக்காய் செடி வச்சுருக்கேன். சுரக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா பந்தலை தொட்டிருக்குது, பந்தலை இப்போ தான் தொடுது. இனிமேல் 3G கட்டிங் அதெல்லாம் பண்ணணும், பண்ணால் எப்படி காய்க்குதுன்றத பார்க்கலாங்க, அப்டேட் கொடுக்குறேங்க. வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேன். இப்போ அறுவடை பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த கிளைகளை வச்சுருக்கேங்க. ஆனால் இது வந்து ஏதோ பூச்சி அடிச்சிருக்குதுங்க, பூச்சி அடித்து இலையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக போட்டிருக்குது. பார்ப்போம். இதோட இந்த போன தடவை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கிழங்கு போல் கிடச்சிதுங்க. இந்த தடவை எவ்வளோ கிழங்கு கிடைக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த வாட்டர் கேனில் உள்ள செம்பருத்தி செடியை தாங்க பார்க்குறீங்க. இதுவும் அடுக்கு செம்பருத்தி வகையை சேர்ந்தது தான். இப்போ பூ ஒன்றும் இல்லை, ஆனால் நிறையா பூக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இது. இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கள, அந்தமாரி வெரைட்டியை சேர்ந்தது தான். இது பரவாயில்லைங்க, இப்போ நிறைய பூத்துடுச்சு. இந்த கருப்பு நிற தொட்டி, இது 16 அங்குலம் தொட்டியில் வந்து ஒரு காராமணி செடி வச்சுருக்கேங்க. இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வளரும்போதே திணறி திணறி வளருதுங்க, பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து கோவக்காய் செடி தாங்க. இது கோவக்காய் செடி ஆன்லைனில் வாங்கினேங்க கட்டிங்ஸு, ஆனால் பூச்சி அதிகமாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கோவக்காய் ஆனால் டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டுங்க, பாருங்க சரியான டேஸ்ட் இது. அடுத்து நீங்கள் இந்த 18 அங்குலம் தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் ஒன்று வச்சுருக்கேன். பீக்கங்காய் செடி அது பந்தலை டச் பண்ணியிருக்குதுங்க. இதோட வளர்ச்சி காய்கறிகள்லாம் போக போக அப்டேட் கொடுக்குறேங்க. அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குற இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து ஒரு கோவக்காய் செடி தாங்க. கோவக்காய் செடி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி காஞ்சி போகுதுங்க, என்ன ரீசன்னே தெரியல. இலையெல்லாம் கொட்டிடுது, சரியான வகையில் காய்க்க மாட்டேங்குது, ஏதோ மிஸ்டேக்கு நடக்குது, என்னென்னு புரியல. அடுத்து இந்த கருப்பு நிற தொட்டி 16 அங்குலம் தொட்டியில் வந்து ஒரு வெள்ளரி செடி வச்சுருக்கேன். வெள்ளரி செடி எப்படி காய்க்க போகுதுன்றத பார்க்கலாங்க. இப்போ தான் மழை பெஞ்சுதுங்க, வெள்ளரி செடி நட்டதுலேருந்து மழை எல்லா செடியும் செத்து போச்சு. நிறைய இது கூட வச்ச செடியெல்லாம் இது மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறாரு, பார்க்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பக்கத்தில் வந்து உள்ள புதினா செடிங்க. புதினா செடி நிறைய புதினா பறித்து இதில் சாப்பிட்டுட்டோங்க. இப்போ வரிசையாக நீங்கள் பாலித்தீன் குரோ பேக்ஸில் பார்க்குறது வந்து மஞ்சள்ங்க. மஞ்சள் வந்து வச்சு 1ஆம் தேதி வச்சோம். இப்போ பாருங்கள், 1 மாதத்தில் மஞ்சளோட வளர்ச்சி. நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திராட்சை செடிங்க. திராட்சை செடி கூட இலையெல்லாம் வந்து கொட்டிடுச்சு. சரி, ஆல்மோஸ்ட் திராட்சை செடி அவுட்டுன்னு நினச்சேன். இப்போ பரவாயில்ல, ஏதோ கொடி ஓடி 2 தொட்டியில் வச்சுருக்கேன். 16 அங்குலம் தொட்டி, தொட்டி சைஸ்லாம் கரெக்டு தான். மண் கலவையில் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் அல்லது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல.
பார்ப்பங்க. திராட்சை செடியோட அப்டேட்டு போக போக தரேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சேப்பங்கிழங்கு தாங்க. சேப்பங்கிழங்கு வந்து ஒரே ஒரு தொட்டியில் குரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா பிடிக்காதுங்க. அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, 7-8 பையில் போட்டதை இப்போ ஒரே பையில் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்க்குறது வந்து பொன்னாங்கண்டி கீரை தாங்க. பொன்னாங்கண்டி கீரை 2 வாட்டர் கேனில் வந்து தக்காளி செடி வச்சுருக்கேன். தக்காளி செடியெல்லாம் கூட சுமாரான வளர்ச்சி தான் அங்கே வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தக்காளி செடி தான் வச்சுருக்கேன். அதுங்களும் வந்து திணறி திணறி தான் வளருது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அடுத்து பார்க்குறது வந்து பந்தல் காய்கறிகள் தாங்க. பந்தலில் போட்டிருக்கேன். அது நிறைய இந்த கில்கான்ற வெரைட்டி தான் நிறையா போட்டிருக்கேன். அதுவும் பூ வச்சு ஒரு 4-5 காய் காய்ச்சிடுச்சு, சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. போக போக அதோட அப்டேட்டு கொடுக்குறேங்க. இப்போ இந்த குரோ பேக்கில் பார்க்குறது புடலங்காய் செடி தாங்க. புடலங்காய் செடி வந்து விதை போட்டப்போ ரொம்ப மழை பெஞ்சதுனால நிறைய புடலங்காய் செடி வந்து எல்லாம் வேர் அழுகி இறந்து போச்சுங்க. அதனால் கொஞ்சம் புடலங்காய் செடி இப்போ தான் வருது, பந்தலில் போய் தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன். தொட்டதுக்கப்புறம் தாங்க 3G கட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் இருக்கிறத வச்சு கொஞ்சம் அதிக உற்பத்தியை பெருக்கணுங்க. இந்த 18 அங்குலம் குரோ பேக்கில் இருக்கிறது வந்து டார்ஃப் வெரைட்டி கொய்யாக்காங்க. இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. அந்த பக்கத்தில் இருக்குது பிஞ்சுகள்லாம் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் தொட்டியில் வந்து இது வச்சுருக்கேன், எலுமிச்சம்பரம். அதுவும் டார்ஃப் வெரைட்டி தான். அதுவும் நல்ல காய்ச்சி நிறைய பழம் பறித்து சாப்பிட்டாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு வகையான வெரைட்டி செம்பருத்தி செடிங்க. நிறைய செம்பருத்தி செடி வச்சுருக்கேங்க. ஆனால் என்கிட்ட உள்ள 4-5 வெரைட்டி தான். செம்பருத்தியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100-150 வெரைட்டிஸ் இருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து என்கிட்ட உள்ள அடினியம் செடிங்க. பாருங்கள், அடினியம் செடி நிறைய விதை போட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடினியத்தில் வந்து காய் வந்துச்சுன்னா அந்த காய்களெல்லாம் உடச்சி உடச்சி தூர போட்டுடுறேங்க. இருந்த விதைக்கு விட்டோம்னா அப்புறம் அந்த சும்மா இருக்க மாட்டோம் நம்ம, மறுபடியும் அது விதையெல்லாம் போடுவோம் அப்படின்னு நினச்சி இப்போ காய் பிஞ்சு வச்சதுன்னா உடனே உடச்சி போட்டுருவோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மல்லிகை செடிங்க. அது வந்து ஒரு 4 குரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் குரோ பேக்கில். நிறைய பூத்துருச்சிங்க, ஏகப்பட்ட பூங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை கொல்லி அப்படின்றத ஒரு இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய செடி இருந்தது, ஒரு செடி போதும்ன்ட்டு வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், இதுவும் அடினியம் பிளான்ட்டு தான். நிறைய அடினியம் பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குங்க. அடினியம் பிளான்ட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, யாருக்குமே வேண்டாம் போல் இருக்குது அடினியம் செடி. பாருங்கள், என்கிட்ட உள்ள அடினியம் பிளான்ட்டு நல்லா வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை நிறைய தடவை பறித்து நிறைய தடவை சாப்பிட்டாச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவை வந்து சொல்ல முடியாது. இதில் வந்து மெக்னீஷியம் சத்து இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வேப்பங்கன்று தாங்க. பொன்சாய் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேங்க. கட்டிங்ஸ் மூலிமா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். பொன்சாய் பண்ணணுங்க. ரூட் ப்ரூனிங் பண்ணோம்னா அவ்வளோதாங்க பொன்சாய் ட்ரீங்க. பண்ணிவிட்டு ஒரு ஷாலோ பாட்டில் வச்சோம்னா நமக்கு பொன்சாய் ட்ரீ கிடச்சிரும். நீம் மற்றும் ஒரு அடினியம் செடிங்க. அடினியம் பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிடு செம்பருத்தி செடி தாங்க. செம்பருத்தி செடி ஹைப்ரிடு எப்படி இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அடுக்கு செம்பருத்தி, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் செம்பருத்திங்க, ஹைப்ரிட் செம்பருத்தி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.